அப்படின்னு கிட்ட கதிரி, இனிமேல் நீயும் தேவையில்ல, உன் வீடும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு பாட்டியன் பார்த்தனா பலமா அடிச்சதுனால கதிர் பார்த்தனா ரூம்ல உட்காந்துட்டு போய் பலமா அழுதுகிட்டு ராஜி உள்ள போயிட்டு பார்த்தனா ரொம்ப வலிக்குதா, கண்ணம்லாம் பார்த்தனா ரொம்ப சிவந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வந்து இப்ப கண்ணத்துல தேய்க்க போறாங்க. அப்போதைக்கு பார்த்தா இதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற தட்டி விடுறாரு. உடனே இப்ப கதிரோட கண்ணத்துல பார்த்தனா ராஜியை கிஸ் பண்ணிடுறாங்க. அதனால கதிர் பார்த்தனா எதுவுமே பேசாம அமைதியாரு. நீ பார்த்தீல சின்ன வயசுல இருந்தே அப்பா பார்த்தனா என்கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுங்கிறாரு. உனக்கு நான் எல்லாமே இருக்கேன் அப்படிங்க மாதிரி இப்ப ராஜியும் பார்த்தனா இப்ப கதிரோட அந்த கண்ணீர் பார்த்தா தடச்சு விட்டு இருக்காங்க. காலேஜ் முடிச்சுட்டு அவசர அவசரமா வேலைக்கு போகணும் அப்படிங்க மாதிரி கதிர் பார்த்தனா ஓடோடி வர்றாரு. அப்போதைக்கு பாண்டியன் பார்த்தா வீட்டுல இருக்காங்க, நான் உனக்கு காலையிலேயே சொல்லிட்டேன் வேலைக்கு எதுக்கும் போக கூடாது அப்படின்னு. சரி நான் உங்க பேச்சுக்கு வரேன், உங்க கடையில வேலை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மாசம் 25,000 சம்பளம் போட்டு தருவீங்களா அப்படி மாதிரி கதிர் கேட்டு விட்டுறாரு. மாதிரி எல்லாம் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாத்துங்க, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு வெறுத்தே போயிருவேன் அப்படி மாதிரி கதிர் சொல்றாரு. அப்படியே போயிட்டாலும் எங்களுக்கு நஷ்டம் ஒன்னும் கிடையாதுரா, நாங்க யாருமே நினைச்சு வருத்தப்பட மாட்டோம் அப்படி மாதிரி பாண்டியன் பார்த்தா லூஸ் மாதிரி பேசுறாரு.